ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் செய்திகளை குறித்து முதலில் காண்போம். அண்ணாமலை வெளியிட்ட திமுகவினர் சொத்துக்கள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க வேண்டும், பானதி ஸ்ரீனிவாசன் கோரிக்கை. திமுகவின் 2 ஆண்டு ஆட்சியில் 6 பெரிய ஊழல்கள், அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிகம்பத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு. தேர்வில் பார்த்து எழுதியதை கண்டித்த ஆசிரியர்களுக்கு எதிராக SFI மாணவர் போராட்டம். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிற்கு எதிராக சதி செய்கின்றன, ஜெகதீப் தன்கர். இன்றைய செய்திகள் குறித்து நம்மிடையே சிந்திக்க இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு நம்பி சார். வணக்கம் காமராஜ், சொல்லுங்க சார். இன்றைய முதல் செய்தியாகவே மதம் மாறிய பட்டியலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு தீர்மானம் இந்த திராவிட மாடல் அரசு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த தீர்மானத்தை குறித்து பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு எழுப்பினாங்க, அதில் சில கேள்விகளையும் எழுப்பினாங்க. ஆனால் இது குறித்து சட்டசபையில் பேசும் பொழுது அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களும் கூட, அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரும் கூட அதை பேச விடாமல் குறுக்கிட்டு கொண்டே இருந்தார்கள், அதை நாம் பார்த்தோம். ஆனால் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த 14 ஏப்ரல் அன்று டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக திமுக பிரமுகர்களுடைய ஊழல் மற்றும் சொத்து குறித்த பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களையும் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இது குறித்து கடந்த 17ஆம் தேதி வந்து இதே வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டசபையில் இது குறித்து விவாதிக்க அனுமதி கோரி வந்து ஒரு அனுமதி கடிதம் ஒன்று வந்து எழுதியிருக்காங்க சபாநாயகருக்கு. ஆனால் அது குறித்து இதுவரை வாயே திறக்காமல் இதுவரைக்கும் அதுக்கு அனுமதியும் வழங்காமல் இருக்கிறது இந்த சபாநாயகர். இப்படி ஒரு தலைபட்சமாக செயல்படக்கூடிய சபாநாயகரும் சரி, இந்த செய்தியை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காமராஜ்? சபாநாயகர் ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறாருங்கிறது தான் இதில் சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயம். யாரோ ஒரு எம்எல்ஏ, அநேகமாக நான் அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதிகமாக பேசக்கூடியவர் சபாநாயகர்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக யார் பேசுவா? மினிஸ்டர் பேசுவா, எம்எல்ஏ பேசுவாங்க, சபாநாயகர் இன்னார் பேசுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் சில எம்எல்ஏக்கள் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதிகமாக பேசக்கூடியவர் சபாநாயகர் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒன்று, சபாநாயகர் நடுநிலை இல்லாமல் நடந்து கொள்கிறார்னு நான் எப்படி சொல்கிறேன்? இது கிறிஸ்தவத்தினுடைய அரசாங்கம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இஸ்லாத்தால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இப்போ இஃப்தார் பார்ட்டியில் பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும்போது நயினா நாகேந்திரன் இல்லை இல்லை நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்? எம்எல்ஏக்கள் சொல்லவில்லை, யாரோ சொன்னது, மற்றவங்க சொன்னதைத்தானே இவர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். எத்தனையோ மற்றவங்க கிறிஸ்தவத்தை கேள்வி பண்ணி பேசியிருக்கிறாங்களே, எத்தனையோ மற்றவங்க இஸ்லாத்தை கேள்வி பண்ணி பேசியிருக்காங்களே, அதை பேச முடியுமா? அது சபாநாயகர் பேசுவாரா? ரெண்டாவது, இந்த விஷயத்தில் நான் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த பெரியார் குஞ்சிகள் எல்லாம் இந்து மதத்தில் மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காகவும் இந்து மதத்தில் ஜாதியை ஒழிப்பதற்காகவும் வேலை பார்த்தாங்க, முடியலை. ஆகையினால கிறிஸ்தவ மதத்தில் ஜாதியை புகுத்திட்டாங்க. ஜாதி இல்லாத மதம் தானே கிறிஸ்தவம் தான். ஆமாம், அப்படி சொல்லித்தானே மதம் மாத்துறீங்க? கண்டிப்பாக. இங்கே வந்தால் உங்களுக்கு சமூக நீதி இருக்கிறது, சமூக உரிமை இருக்கிறதுன்னு தானே மதம் மாத்துறீங்க? அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. அப்போ இப்போ கிறிஸ்தவத்தில் ஜாதி வந்து விட்டு அதைத்தான் வானதி கேட்குறாங்க. கிறிஸ்தவத்தில் தீண்டாமை இருக்கிறதுங்கிறத ஒப்புக்கொள்ளுங்க, ஒப்புக்கொள்ளுங்க. கிறிஸ்தவத்தில் தீண்டாமை இருக்கிறதா என்று சொன்னதை நான் சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எங்க ஒரு உண்மையை அந்த அம்மா அப்பட்டமாக சொல்லுகிறது.
ராமனை பத்தி பேசினா வா நயினார் நாகேந்திரன் பேசி எதிர்ப்பு தெரிவிச்சா எதிர்ப்பு நிற்கிறீங்க, எம்எல்ஏ பேசுற தவறான விஷயத்த பதிவு பண்றீங்க. இங்க உண்மையை வானதி சொல்கிறார், வானதி சொல்றதை நிற்கிறீங்க. என்ன அப்பட்டமான அயோக்கியத்தனமான மதவாதம்லாம் நடந்திருக்கு சட்டமன்றத்தில்? இன்னொரு வேடிக்கையா சொல்றேன், இப்ப கிறிஸ்தவத்துல போய் ஜாதியை திணிச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாரு முக ஸ்டாலினே, என்ன சொல்றாரு? அவர்கள் மதம் மாறி போனாலும் அவர்களுக்கு அங்க மரியாதை இல்லை என்பதை முக ஸ்டாலின் சொல்றார். அப்ப ஸ்டாலின் சொல்லும் போது அது வந்து சட்டசபை குறிப்பில் வரும், வானதி சொன்னா வராதா? வானதி என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் இதுக்காக ஒரு ஆணையம் அறிவித்திருக்கிறது, அவங்க இதை பத்தி யோசிப்பாங்க. ஏற்கனவே ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஒன்று இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பலை. அந்த ரெங்கநாத் மிஸ்ராவினுடைய கமிஷனை வைத்துக்கொண்டு நிறைய டிபேட்லாம் நடந்தது. இப்போ உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் கேட்கறதன் காரணமாக ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறது, இதை பரிசீலனை பண்ணதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு ஒரு கமிஷன் போட்டிருக்கிற விஷயத்தை, சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன? அத்தானே வானதி கேட்கிறாங்க. அப்ப எதுக்காகன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் வந்ததை திசை திருப்பி திருப்பி மதவாத அரசியலை கொண்டு வருவதற்காக. இந்த மொத்த திராவிட மாடல் அரசும் மதவாத அரசு, ஜாதிவாத அரசு தான். இந்த மதத்தையும் ஜாதியும் பண்ணி அப்படியே இவங்களை வந்து கொதிநிலையே வைத்து கொண்டு கொள்ளையடிக்கிறதுக்கு தான். எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க, ஒரே வருஷத்துல மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி அப்படின்னு நாம் சொல்லவில்லை, நிதியமைச்சர் சொன்னதா ஒன்று வந்து சரிதானா? அப்போ அது ஒரு காரணம். ரெண்டாவது, வானதி இப்ப இது கொடுத்துருக்காங்க, டிஎம்கே ஃபைல்ஸை பத்தி டிபேட் பண்ணணும். உண்மையிலேயே ஊழல் செய்யவில்லை என்றால், சொத்து குவிப்பு நடக்கவில்லை என்றால் அனுமதிச்சிட வேண்டியதானே? என்ன சொல்லுவாங்க, சட்டமன்றத்துக்கு வெளியில் நடந்ததை சட்டமன்றத்தில், சட்டமன்றத்தில் வெளியில் நடக்கிறதுக்கு தான் சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் வெளியில் நடப்பதை பத்தி நியாயம் பேசுவதற்கு தான் சட்டமன்றம் இருக்கு. திமுக மீது குற்றச்சாட்டு, திமுக கட்சி மீது குற்றச்சாட்டு, திமுக கட்சி தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு பேசணுமா வேண்டாமா? கண்டிப்பா பேசணும். கொடுக்கலையே, கொடுக்கலையே. இன்னைக்கு 30,000 கோடியில் வந்து நிற்குத. நான் இன்னொன்னு சொல்லுவேன், இதில் ஊடகங்களும் அதர்மம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அண்ணாமலையினுடைய இந்த ப்ரெஸ் மீட்டிங்க்கு வந்திருந்த ஊடகங்கள் வந்து நூற்றுக்கணக்கான, இதுவரைக்கு தமிழகத்தில் இவ்வளவு ஊடகம் யாருக்குமே வந்திருக்காது, அவ்வளவு ஊடக வெளிச்சம். ஆனால் வெளியில் வந்தது சொற்பம். இந்த ஊடகங்களில் தான் சுயமரியாதை சுயமரியாதைன்னு பேசுறது, இதெல்லாம் வெளியில் சொன்னால் வெட்கம் வெட்கம் அப்படித்தான் நான் வர்ணிச்சிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை சொன்ன அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மீது வாதம் நடத்தணும். இதில் என்ன வேடிக்கைன்னா, பிரதான எதிர்கட்சி ரெண்டு விஷயத்திலையுமே பம்முவது தான். அதிமுகவுடைய எடப்பாடியினுடைய அதிமுக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியில் வந்தவொடனே என்ன கேள்வி கேட்குறாங்க, இது அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டா பாரதிய ஜனதா கட்சி? நான் கேட்குறேன், எடப்பாடி ஒரு விஷயம் சொன்னால் அது எடப்பாடி சொல்கிறாரா அதிமுக சொல்லுதா? எடப்பாடி தனி கருத்து, எடப்பாடியினுடைய தனிப்பட்ட கருத்துன்னு அதிமுக மற்ற மினிஸ்டர்களும் சொல்லிட முடியுமா? கேட்குற அந்த மினிஸ்டருக்கு தைரியம் இருந்தால் எடப்பாடி சொல்கிற ஒரு ஆளை, எக்ஸ் மினிஸ்டரு, இது எடப்பாடியினுடைய சொந்த கருத்து அதிமுக கருத்துன்னு சொல்ல முடியுமா? அண்ணாமலை சொன்ன உடனே அதிமுக குரல் கொடுக்கறது, இது அண்ணாமலையினுடைய சொந்த கருத்தா பாஜக? பாஜகவுடைய தலைவர் அவருங்க, அதுதான் ஹெச்ராஜா அழகாக சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய தலைவர் அவர், ரிசர்வேஷன் ஃபார் தலித் கிறிஸ்டியன்ஸ் இந்த பில்லு அதிமுகவும் ஆதரித்து இருக்கிறது. அப்போ அண்ணாமலை ஏன் அதிமுக வேண்டாம் என்று சொல்லுகிறார்? அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. நீங்க கூட இருந்து கூட இருந்து இந்து மதத்துக்கு, இந்துக்களை குத்தினவங்க தானேங்கிற நான். எங்களோட ரூட் மார்ச் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது வந்தது யாரு காரணம்? எடப்பாடி அரசு தானே காரணம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராலாது தனியா போகணுமா வேண்டாமாங்கிறது அது பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய தலைமை முடிவு பண்ணும். மத்திய தலைமை முடிவு பண்ணதை கட்சி கட்டுப்பாடு கேட்கும்.
ஆனால் போணுமா போக வேண்டாமான்னு ஒரு வாதம் வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அதை பத்தி கருத்து சொல்ற சுதந்திரம் இருக்க யார் தடை பண்ண முடியும்? ஆகையினால அன்றே காமராஜர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு உடனடி வானதி பேசுறாங்கன்னு சப்போர்ட்டு வரணும். இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் பத்தி வானதி வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சி யாரு? அதிமுக தானே? இன்னும் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை ஸ்ரீ டிவி முன்னால மூலமாக நான் அதிமுகவுக்கு வைக்கிறேன். வானதி கொடுத்துருக்காங்கல்ல. இன்னைக்கு நமது அம்மால தலைப்பு பேனர் நியூஸ் என்னன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுகவாகத்தான் இருக்க முடியும், எடப்பாடி. இதுதான் இன்னைக்கு நமது அம்மால தலைப்பு செய்தி. சார், நீங்க வானதி மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுங்க சார், சபாநாயகருக்கு. அப்ப நான் இதை நம்புறேன். இன்றைக்கு வானதி ஒரு ஆள் தனியாக ஃபைட் பண்ணி கொண்டிருக்காங்க. தனியாகனா ஒரு நாலு எம்எல்ஏ கூட இருக்காங்க, தனியாக தான் அர்த்தம். ஆனால் இதே வானதியை திமுகவில் சேர்ந்து விட்டாங்க, பொருளை கிளப்பி விட்டாங்க. என்ன அநியாயம் நடக்கிறது? இந்த சமூக ஊடகத்தில் ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால பாரதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுகள். சரியான திசையில சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டு இருக்கிறது, சரியான திசையில போகுது. அது வெளியில வந்து அவங்க பிரஸ் மீட்டிங் பேசும்போது நல்ல விஷயமாக பேசியிருக்கிறார். ஆனால் எனக்கு இதுல அதிமுகவினுடைய ஒத்துழைப்பு இன்மைங்கிறது பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறது, திமுக பம்மும். ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுகிறேன், டிஎம்கே ஃபைல்ஸை பற்றி. அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய குண்டுகள் கண்ணி வெடி குண்டுகள், நீங்கள் கடந்து போக முடியாது. கடக்கணும்னு நினச்சா கால் வைக்கணும், கால் வச்சா வெடிக்கும். கால் வைக்காம கடந்து போகணும் நீங்க நினைக்கிற கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தலாம். ஆகையினால இது எல்லாமே வெடிக்க போற குண்டுகள், ஏதோ புதஞ்சு கிடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க, தீஞ்சு வச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இது கண்ணை வெடி குண்டுகள், வெடிக்கும். அதைத்தான் வானதி சொல்லியிருக்க. அடுத்த செய்தியாக, திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு ஆக போகுது. இந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பெரிய ஊழல்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அதில் முக்கியமாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது எம்சாண்டு, அந்த எம்சாண்டு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக 2017 ஆரம்பித்த ப்ராஜெக்டு, ஆனால் 1000 கோடி ரூபாய் இதில் வந்து இருக்குது. அது இல்லாமல் பஸ் ஷெல்டர்ஸ், அந்த நிழற்கூடைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 437 கோடி. இது வந்து 2015 ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஏரிக்கரைகளை சுற்றி கொரட்டூர் ஏரி மற்றும் புழல் ஏரி, கொரட்டூர் ஏரியில் கிட்டத்தட்ட 200 லைட்ஸ், புழல் ஏரியில் 300 லைட்ஸ். ஸோ இதுலேயும் வந்து 3 கோடிகள் வரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையில் திமுக அரசு வந்து இவ்வளோ 2 வருடங்கள் ஆகுது, எந்த ஒரு நடவடிக்கையுமே அது மேலே எடுக்கப்படலை. அப்போ இந்த ஊழல்களில் வந்து அவங்களுக்கும் வந்து பங்கு இருக்கா இல்லை? அந்த அது மட்டும் இல்லாமல் 2017 இந்த டெண்டர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த 3 கம்பெனிகளை வந்து திடீர்னு வந்து உதயமாயிருக்கு. அந்த உதயமான கம்பெனிகளை தான் வந்து இந்த டெண்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டெண்டர்ஸ் கொடுக்கப்பட்ட கம்பெனிகள் யாரோடையது, அதில் எப்படி அவங்களுக்கு மட்டும் டெண்டர்ஸ் போச்சு, அது மூலமாக மட்டும் எப்படி இவ்வளோ ஊழல் நடந்தது அப்படின்ற விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பயோ மைனிங், இந்த குப்பைகளை வச்சு பண்ணக்கூடிய பயோ மைனிங்கில் கூட ஊழல் நடந்திருக்கு, அதுவும் 38% தான் நடந்திருக்கு. அதோட பணி கூட இன்னும் முழுசாக முடிக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் அறப்போர் இயக்கத்தை வந்து, ஜெயராமன் தலைமையினோட அறப்போர் இயக்கத்தை வந்து ஒரு நக்சல் இயக்கமாகத்தான் பார்க்குறேன், ஒரு ஜனநாயக இயக்கமாக பார்க்கல. ஸ்டெர்லைட்டில் என்ன நடந்ததுங்கிறது தெரியும், எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு அவர் தயார் செய்திருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம். அவர்களுடைய நேர்மையை நான் சந்தேகப்படுறேன். ஏன் நேர்மையை சந்தேகப்படுறேன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்த உடனே என்ன சொல்லியிருந்திருக்கணும்,
ஆகா திமுக மாதிரி அண்ணாமலை இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறா, திமுக இதை நிரூபிக்க வேண்டும், திமுக வந்து இதை எதிர்ப்பு ஒண்ணு இதை பத்தி உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லணும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூகுள்ல இருந்து திரட்டினதை நாங்க கூட தான் திரட்டுகிறோம், திரட்டி அண்ணாமலை கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய ஊழலை 137,000 கோடி ரூபாய்க்கான சொத்து குவிப்பை அண்ணாமலை சொன்னபோது, ஓ திமுக காரங்க இவ்வளவு சம்பாதிச்சாங்களேன்னு அறப்போர்ல கோபம் வரல, அறம் வரல, அறச்சினம் வரவில்லை, அற கோபம் வரவில்லை. அண்ணாமலை வந்து கூகுள்ல இருந்து திரட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றார், நான் வந்து இதோட விட போறதில்லை, தமிழகத்தை ஆண்ட எல்லா கட்சிகளை பத்தியும் நான் பேச போறேன் அப்படின்னு ஒண்ணு. என்னடா அண்ணாமலை திருப்பி எடிஎம்கே பத்தி பேசிடுவாரோ, நாம முந்திப்போம், ஏற்கனவே நாங்கள் 6 ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்கோம். அண்ணாமலை சார், ஹலோ மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க திமுக பத்தி மட்டும் பேசுறீங்க, இந்தாங்க அதிமுக பத்தி பேசுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இதுவும் கூட திமுகவுக்கு உதவி பண்ணத்தான், ஏன்னா அந்த ஃபைலை இந்த ஃபைல் அடிச்சிடணுங்கிறதுக்காக. ஏற்கனவே நான் சொன்னேன், போன கேள்விக்கே சொன்னேன், ரெண்டும் ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள்னு சொன்னேன், அதிமுக வந்து ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னேன். இப்போ எடுக்கும்போது நேத்து ஸ்டாலின் என்ன சட்டமன்றத்தில் திடீர்னு கொடநாடை பற்றி பேசுகிறார், பொள்ளாச்சி பற்றி பேசுகிறார். ஏன் அவருக்கு பயம் வந்துது, எங்கள் ஏடிஎம்கே டீமு அண்ணாமலை பேசிட்டு போயிருமோ, மறைமுகமான மிரட்டலாக பார்க்குறீங்க இதை வந்து. ஆமாம், அப்போ இதை திருப்பியும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு ஜெயராமன் திமுக உதவி பண்ணுறாரு நினைக்கிறேன். இந்த அவர் சொல்லியிருக்கிற 6 ப்ராஜெக்டும் அதிமுகனுடைய ஊழல் தான், சந்தேகம் கிடையாது. அவர் ஒரு அண்ணாமலைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அண்ணாமலை சார் இதெல்லாம் எடுத்து விடுங்க சார் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறாரு, நாம் எடுப்போம், அண்ணாமலை விடுவார். ஆனால் வேடிக்கையை நான் என்ன பார்க்குறேன்னா, இதை ஏன் எடுக்க சொல்கிறாருன்னா, என்னையா நீ திமுக மேலே சொல்கிற, இந்த இருக்கு பாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரு, அதுக்கு திமுக நான் தானே சொல்கிறோம் திமுக நடவடிக்கை ஏன் எடுக்கல, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கல்யாணங்கிறதுனால தானே நம்ம சொல்கிறோம், எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கணுமே. பொள்ளாச்சி விஷயமே என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க, கொடை நாடு அப்படியே மிரட்டுவீங்க அப்புறம் பண்ண மாட்டீங்க, மிரட்டுவீங்க அப்புறம் பண்ண மாட்டீங்க, அதான் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு வந்து ரெட்டைகளை கிடைத்த உடனே பழனிசாமி தான் பொதுச்செயலாளர், தினகரன் தலைப்புச் செய்தியாக தானே போட்டிருக்கு, இன்றைய தினகரன் தலைப்புச் செய்தியாக தானே போட்டிருக்கதை, எதிர்கட்சி விஷயத்தை என்றைக்கு தலைப்புச் செய்தியாக தினகரன் போட்டிருந்தாங்க இன்றைக்கி போடுறாங்களே. அதனால் திமுகவும் அதிமுகவும் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஜெயராமனுக்கு அதிமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, திமுகவுக்கு அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஒரு ஊழலுக்கு எதிரான போராளி தான் என்று காமிக்கும் போது, நானும் ஊழலுக்கு எதிரான போராளின்னு காமிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வந்திருக்கிறது. ஏதோ அறப்போர் வந்து பெருசாக நியாயமாக பண்ணிடுது, ஏன்னா இதனால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, திமுக வந்து 2 வருஷம் ஆச்சு இல்லை, வந்த 1 மாதத்தில் 2 மாதத்தில் திமுக அரசாங்கம் உன்னுடைய அரசாங்கம் தானே சொல்லி செய்ய வச்சிருக்க முடியாதா? ஏன் அண்ணாமலை சொன்ன பிறகு ஏன் சொல்கிறீங்க? ஆகவே ஊழல் ஒன்று தான், அதிமுக திமுக எல்லாம் ஒன்று தான். அதிமுக பண்ணியிருக்கிற ஊழல் எம்சாண்ட் ஊழல் பெரிய ஊழல் தான், யாரும் மறுக்க முடியாது. அது வந்து திமுக வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்குங்கிறதும் உண்மைதான். ஆனால் அறப்போர் இயக்கம் இதை வெளியிட்டிருக்கும் இந்த நேரம் சந்தேகத்துக்குரிய நேரம். இவர் யாருக்காக வெளியிட்டிருக்கிறார், ஏன் வெளியிட்டு, நம்ம வானதி கேட்டாங்க பார்த்தீங்களா, இந்த பில்லினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி ஜெயராமன்ட்ட என்னுடைய கேள்வி, இப்போ இதை நீங்கள் சொல்ல வேண்டிய நோக்கம் அதுதான். மற்றபடி ஊழல் தான், ஊழல் தான், திமுக அரசு அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான், ஏன் நடவடிக்கை இல்லை இல்லை என்ற கேள்வி நியாயமான கேள்வி தான், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் அறப்போர் இயக்கத்தை அறம் சார்ந்த இயக்கமாக நான் நம்பவில்லை, அதையும் இங்கே பதில். அடுத்த செய்தியாக, திருச்சி டு புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 100 அடி இருக்கக்கூடிய ஒரு கொடிக்கம்பத்தை வந்து திமுக சார்பில் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து அரசு புறம்போக்கு இடமாக இருக்கிறது. இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி டாக்டர் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை தலைவர் குருராஜ் என்பவர் வந்து இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அது தற்போது தீர்ப்பாக இருக்கிறது, நீதிமன்றம் கெடு கொடுத்துள்ளது, 15 நாட்களுக்குள் அந்த கம்பத்தை நீங்கள் வந்து எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது புதுசில்ல டிஎம்கேவுக்கு இது போல் பல விஷயங்களை வந்து அவங்க இது மாதிரி பண்ணி நீதிமன்றம் மூலமாகவே அவங்க வந்து நிறைய அசிங்கப்பட்டதும் உண்டு. இப்போது சென்னையில் ஒயிட்ஸ் ரோட்டில் கூட பார்த்தோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் சமயத்தில் ஒரு பெரிய கொடிக்கம்பத்தை அங்கே வச்சு
அதுவும் மெயின் ரோட்லேயே ஓரத்துலேயே பொதுமக்களுக்கு இடையிறவாக வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு ஒரு கம்பம் வச்சுருந்தாங்க. அது பேசப்பட்டு நைட்டோட நைட்டாக அந்த கம்பத்தை அதுக்கப்புறம் மாற்றி அமைச்சாங்க. இது போல் பல விஷயங்கள் நடந்து வருகிறது. இந்த இந்த கொடி கம்பத்து மூலமாக அப்புறம் போஸ்டர் ஒட்டுறது, இந்த இது இந்த இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக தங்களை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அரசை, இந்த செயல்களை எப்படி பார்க்குறீங்க சார்? புறம்போக்கு நிலத்தை திமுக அபகரிக்கிறதுங்கிறது என்ன சார்? இது ஒரு பெரிய குற்றமா சார்? அதுதான் சார் அவங்க வேலையே. கருணாநிதி அரசு ஏன் சார் காணாமல் போச்சு? ஏன் சார் தோந்து போச்சு? நில அபகரிப்பு தான் சார். ஊரா விட்டு நிலம், புறம்போக்கு நிலம். இப்போ திமுக புறம்போக்கு நிலத்தில் ஒரு 100 அடிக்கு ஒரு கம்பம் வச்சுருந்தாங்க. இதுதானே சார் குற்றச்சாட்டு? ஸோ பெரிய விஷயமே இல்லைங்கிறீங்க. இதுதானே சார் குற்றச்சாட்டு? இப்போ என்ன விஷயம்னா, அந்த இடத்துல வேற கட்சிக்காரர்கள்லாம் கம்பம் வச்சு திமுக வச்சுருந்தா புரியுது. யாருமே வைக்காத புறம்போக்கில் திமுக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவனுடைய தத்துவாளித்தனம் இருக்கு. இது ஒன்று. நல்ல வேலை கோர்ட்டில் கேஸ் போட்டது அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு ஆள் குருராஜ். வேற யாராவது இருந்தால் இது இந்து மத சதி, பார்ப்பன சதி, அந்த சதி, இந்த சதினு எல்லாரும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ அம்பேத்கர்னு பேரை சொன்னாலே கூட வரணும்னே சில கட்சிக்காரங்க, கூட்டணி கட்சிக்காரங்க, யார் வந்திருக்கா? ஒருத்தரும் வரலையே. அவ்வளோதான், இதுதாங்க அரசியல், இதுதான் அரசியல். ஆனால் திமுக அவனுடைய கலாச்சாரம் வந்து போஸ்டர் பேனர் வைக்கிறது, கொடிக்கம்பம் வைக்கிறது, தேவை ஏற்பட்டால் அது கீழே விழுந்தாலும் அழுது விழுந்தாலும் அதனால் ஆபத்து ஏற்பட்டாலும் உயிர் பலி போனாலும் கூட அதை பற்றி கவலைப்படாத கலாச்சாரம். இப்போ கோர்ட்டு இதில் தலையிட்டுருக்கிறதுனால அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் வந்துருக்கு. இல்லைன்னா அங்கே இருக்கிற மக்கள் கேட்டிருக்க தான் செய்திருக்காங்க. அங்கே உள்ள கட்சிகள் கேட்டிருக்கலாம், மக்கள் கேட்டிருக்கலாம், எல்லோரும் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி கோர்ட்டு தான் பல விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் திமுகவை தலையில் குட்டி கொண்டு இருக்கிறது. மற்றபடி நடப்பது வந்து ஒரு அராஜக அரசாங்கம் தான். அதாவது அப்யூஸ் ஆஃப் பவர் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதிகார அத்துமீறல், அது வந்து திமுக அரசாங்கத்தை சகலமாக எதிர்பார்க்கலாம். அதாவது லஞ்சமும் ஊழலும் எப்படி திமுகவோடு பிரிக்க முடியாததோ அது மாதிரி அதிகார அத்துமீறலும் திமுகவிலிருந்து பிரிக்க முடியாதது. ஒரு அதிகார அத்துமீறல் நடந்திருக்கிறது, நீதிமன்றம் அதை எடுன்னு சொல்லியிருக்கு. நல்ல வேலை எடுக்க சொல்லி கேஸ் போட்டவர் ஒரு அம்பேத்கர் இயக்கத்தைச் சேர்ந்தவர். அப்படித்தான் நான் இதை பார்க்க. ஆகையினால ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகையினால இந்த வெற்றிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாமே தவிர இது ஒன்றும் அந்நேச்சுரல் சம்பவம் என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் இருக்கக்கூடிய காமராஜ் கலை அறிவியல் கல்லூரி, இந்த கல்லூரியில் இப்போது சமீபத்தில் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து சில மாணவர்கள் வந்து அந்த முன்னாள் நாள் எடுக்கப்பட்ட அந்த பாடம் வந்து அந்த போர்டில் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து அழைச்சிட்டதாக சொல்கிறாங்க. அதையும் மீறி அது தெரிஞ்சது, அந்த எழுதப்பட்ட அந்த அச்சு வந்து தெரிஞ்சது. அதை பார்த்து மாணவர்கள் வந்து சிலர் வந்து ஆன்சரை எழுதுனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எழுந்திருக்கு. இதை பார்த்து கண்டித்த அந்த ஆசிரியர்கள் ஆன்சரை நீ பார்க்காம எழுதணும், போர்டை பார்த்து எழுதக்கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனே அங்கே இருந்த மாணவர்களில் ஒருத்தர் வந்து எஸ்எஃப்ஐ அப்படிங்கக்கூடிய மாணவர் அமைப்பை சேர்ந்தவராக இருக்கார். அவர் உடனே எழுந்திருச்சு தன்னை பிரதானப்படுத்தி அங்கே வந்து அந்த சக மாணவர்களுக்கு எதிராக ஒரு அந்த ஆசிரியர்களுக்கு எதிராக ஒரு குரலை வந்து எழுப்பியிருக்காரு. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு இதான் சாக்கு, உடனே நம்ம யாருன்னு காட்டணுன்ற மாதிரி அவர் எழுந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. அதன் பிறகு என்னை வந்து அவர்கள் வாத்தியார்கள் வந்து என்னை வந்து ப்ரொஃபஸர் வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்து அதுக்கப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் வீடியோக்கள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ பாலிமர் நியூஸில் கூட இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப கிண்டலாக கேலியாகவும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இந்த எஸ்எஃப்ஐ இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் வந்து ஒரு இதை வந்து நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டத்தில் நாங்கள் வந்து குதிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? காமராஜ் காலேஜில் மூட்டா ரொம்ப ஸ்ட்ராங் சார். அது எல்லாமே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் தான், அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த எஸ்எஃப்ஐ. நாங்கள் ஏபிவிபியை அந்த காமராஜ் காலத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில்
அந்த அளவுக்கு பேராசிரியர்கள் எல்லாம் அப்படி மூட்டாவோடு இருப்பாங்க, அங்கே உள்ள மாணவர்கள் அப்படி திருத்தி விடுவார்கள். கிட்டத்தட்ட அந்த காலேஜினுடைய ப்ரொஃபைல், எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபைல். ஏபிவிபி இன்னைக்கு உள்ளே போயிருந்தால் மாணவர்கள் இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏபிவிபி இன்னைக்கு இருக்குது, எல்லா காலேஜ்லையும் இருக்குது, காமராஜ் காலேஜ்லையும் இருக்குது, எனக்கு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட காலேஜ், எப்படி வரவேண்டிய காலேஜ் இன்னைக்கு யார்கிட்ட மாட்டிக்கொண்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸு காப்பி அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கேட்குறாங்க, அப்படி தானே இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கல்வித்தரம் காணாமல் போயாச்சு. திராவிட மாடல் அரசில் என்னென்ன கல்வித்தரம் எவ்வளோ மட்டமாக போயிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. ஒரு நீட் எழுதுறதுக்கு உனக்கு வக்கில் விளக்கு கட்டுட்ருக்க, டிஎன்பிஎஸ்சியில் 500,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறாங்க, 50,000 பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில், எழுத வரல. இதெல்லாம் தான் தமிழ்நாட்டினுடைய பிரைமரி எஜுகேஷன், அதாவது செகண்டரி எஜுகேஷனுடைய நிலைமை. வாத்தியார்கள் டெட்டில் இப்படி 96% வாத்தியார்கள் தேர்வு பெறல, 4% தான் தேர்வு விட்டுருக்குறாங்க டெட்டில். ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வு மாதிரி இந்த மூட்டால இருக்கிற பேசாசிரியர்களும் தகுதி தேர்வு வைக்கணும். இவங்க தான் அந்த காலேஜ் கேம்பஸுக்கு எடுத்துட்டு இருக்காங்க இந்த சோக்கால். அப்போ அவங்க எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், எஸ்எஃப்ஐ மாதிரி மாணவர்களை. எஸ்எஃப்ஐ மட்டும் நான் குறை சொல்ல, எஸ்எஃப்ஐ தான் இங்கே 100% ப்ளேம் பண்ண வேண்டிய இயக்கம், அதனால் சந்தேகம் கிடையாது. ஆனால் வளர விட்டது யாரு? ஏன் வளர விட்டீங்க? இன்ஸ்டியூஷன் எப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன்? அந்த மேனேஜ்மெண்ட் எப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட்? என்ன நடந்திருக்கணும் அங்கே? ஏன் நடந்தது? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு கல்வியோ, கல்வியின் தரமோ, தேசமோ, உயர்வோ, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எங்கேயாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை நடக்கணும், மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் சண்டை நடக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கணும். இதை தவிர கம்யூனிஸ்டுக்கு வேலையே கிடையாது. இப்போ இந்த எஃப்எஸ்எஃப்ஐ இப்படி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட், என்ன பண்ணுவோம், அதாவது மூட்டை என்ன பண்ணுவோம், மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமும் குளிர்றாங்க, எனக்கு தெரியும். அதனால் ராங் ப்ரீசிடென்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. உடனடியாக மேனேஜ்மெண்ட் தலையிட்டு அங்கே இருக்கிற மற்ற பேராசிரியர்களோட பேசி இவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கும். இவன் ஆல் இண்டியா நாங்கள் வந்து நாங்கள் அஜிடேஷனுக்கு போவோம், தமிழ்நாடு முழுக்க போவோம்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர். இந்த மிரட்டல்கள்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லணும். எதுக்கு யூனிவர்சிட்டி, எதுக்கு இருக்கு அந்த யூனிவர்சிட்டி, என்ன பண்ண போகிறாங்க? அதனால் நடந்தது தப்பு. தப்பு என்று சொல்லுவதோட மிக தவறான முன்னுதாரணம். ஆனால் இதற்கு காரணம்னு பார்த்தா, திடீர்னு வந்த எஸ்எஃப்ஐ இல்லை, இவர்களையெல்லாம் இப்படி தூண்டி தூண்டி விட்ட அதே காலேஜை சேர்ந்த சில ப்ரொஃபஸர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதான் நான் கூட்டுறேன். மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தில் ரெண்டு பேரையும் குற்றமாக தான் பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ சொன்ன உடனே அடிச்சிட்டாங்க, நேற்று வரைக்கும் அவன் சொல்லலாம் அடிக்கலை, சொன்னதுனால அடிச்சிட்டான். அப்படித்தான் இதை பார்க்கணும். உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு அவர்களுடைய இது இருந்து கொண்டு அப்படிங்கிறது. தேசிய சிவில் சர்வீஸ் டே, இந்த தினத்தை முன்னிட்டு இந்திய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜெகதீப் தங்கர் அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது சார்பாக நடைபெற்ற 2 நாளில் அந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸில் சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. அதாவது சில ஃபாரின் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவின் மீது அவர்களுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா, இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் விதமாக, வளர்ச்சியை தடுத்து அதன் மீது சேர்ப்பூசும் விதமாக பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி அதை வந்து ஒரு ஆன்டி இந்தியன் மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சிவில் சர்வன்ட்ஸ் வந்து முக்கியமானவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸில். அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட, அவங்க கூட பயப்படுறவர்களுக்கு இந்த அதிகாரிகளை வந்து இருக்கணும், அந்தளவுக்கு ஒரு நேர்மையாக
சிவில் சர்வன்ஸ்னால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுன்ற விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு நம்ம பயந்து இருக்கக்கூடாது, நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சிலர் இருக்கிறத வச்சு அவர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமராஜ் போன செய்திக்கும் இந்த செய்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படி நீங்கள் வானதியினுடைய முதல் செய்திக்கும் ரெண்டாவது செய்திக்கும் கனெக்ஷன் இருந்ததோ இன்றைக்கி, அதே மாதிரி போன செய்தியில் நான் எப்படி கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். தமிழகம் இல்லை, இந்தியா இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கேம்பஸுகளையும் இந்த இடாசாரிகள் தான் வச்சுட்டுருக்கேன். ஜனநாயக நாட்டில் இதை நான் சொல்லலை, டோனி பிளேயர்லாம் அமெரிக்கா சாரி இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் டோனி பிளேயர். டோனி பிளேயர் சொன்னார், நம்ம கல்விக்கூடங்கள் எல்லாம் எப்படி இடதுசாரிகளாக மாறிவிட்டது, இந்த ஆசிரியர்களை போக்கு எனக்கு வருத்தம் அளிக்கிறது. டோனி பிளேயர் சொன்னார், நான் அதை பற்றி விஜயவாட்டில் ஒரு கட்டுரை எழுதினேன். இன்றைக்கு ஜெகதீப் தன்வர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் எப்படி இருக்குது ஏற்கனவே வெளிநாட்டிலேருந்து தேவையில்லை. உங்கள் ஜேஎன்யூ எப்படி இருந்தது, அலிகார் யூனிவர்சிட்டி எப்படி இருந்தது, ஜாமியா மில்லியா என்ன இருந்தது, இங்கே ரோஹித் விமலா நடந்தது, அந்த ஹைதராபாத் அங்கே என்ன நடந்தது. ஸோ ஆன்டி இந்தியன் நேரேட்டிவை பில்டு பண்ணி கொடுக்கறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு யூனிவர்சிட்டி வர வேண்டும் அவசியம் இல்லை, உள்நாட்டிலேயே அந்த அளவுக்கு நேரேட்டிவ் இருக்கிறது. சைனாக்காரங்க என்ன பண்ணுறான், நம்ம நாட்டில் இருக்கிற அகாடமிஷியன்ஸை கூப்பிட்டு சைனா இந்தியா உறவை பற்றி நல்லா எழுதினா, சைனா கூட டிபெண்ட்டாக இந்தியா இருக்கணும்னு எழுதினா, நீ கட்டுரை எழுதினா உனக்கு 30,000 ரூபா கொடுக்குறேன், ஒரு கட்டுரை எழுதினா 30,000 ரூபா. சார் ஒரு காலத்தில் ஸ்புட்னிக்னு ஒரு பத்திரிகை வந்தது சார் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவில், இப்போ 89 அப்புறம் தான் அதெல்லாம் உடஞ்சி போச்சு. சோவியத் நாடுன்னு ஒரு பத்திரிகை வந்தது சார், அதெல்லாம் அதே தான் சார் பண்ணுவோம், இதெல்லாம் இந்த எஜுகேஷன் கேம்பஸுக்குள்ளே தான் சார் போயிருக்கோம். இப்போது ஃபாரின் யூனிவர்சிட்டி இந்தியாவுக்குள்ளே வரலாம்னு பில்லு வந்த உடனே நம்ம ஏபிவிபி உடனே எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் இங்கே வரத்துக்காக தயாராக இருக்காங்கன்னு அனுமதி கேட்டவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணாங்க. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா, ஒரு யூனிவர்சிட்டி இன்னொரு நாட்டில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு, அந்த அட்ரஸில் போய் போனால் அந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது, இன்னொரு இடத்துல வெறும் ரூம் இருந்தது, ஒன்றுமே இல்லை. இப்படியெல்லாம் யூனிவர்சிட்டி இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு முடிச்சு. ஸோ இவங்களுடைய அஜெண்டா பணம் ஒன்று, ரெண்டாவது டிஸ்டபிளைசேஷன் ஆஃப் இந்தியா. உலகம் முழுக்க எதா பண்ணலாம், நீ இங்கிலாந்து வந்து இன்னைக்கு காணாமல் போச்சா இல்லையா, இன்றைக்கி மொத்த யூரோப் வந்து ஜிகாந்திகள் கீழே போயாச்சா இல்லையா, யார் உள்ளே போனா, மார்க்சிஸ்டுகளும் ஜிகாத்திகளும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஜேஎன்யூவில் மட்டும் இல்லை, ஒரு சிஐஏ போராட்டத்தில் என்ன நடந்தது, கிஷான் போராட்டத்தில் என்ன நடந்தது, அதுக்கும் மாணவர்களுக்கு என்ன சம்பந்தம், எங்கே இந்த மாணவர்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி நான் வரிசையாக சொல்லுவேன், அதனால் நம்மளுடைய துணை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறது ரொம்ப அக்கறையான ஒரு விஷயம், கவலைப்படக்கூடிய விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மோடி தலைமையிலான அரசு இதை நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க. பல இடத்துல நம்ம யூனிவர்சிட்டியை க்ளீன் பண்ணிட்டுருக்கோம், எந்த சந்தேகமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத மாநிலங்களில் சில பிரச்சனை இருக்குது. இப்போ திமுக மாதிரி ஆட்சி இருக்கிற இடத்துல இந்த யூனிவர்சிட்டிலாம் இங்கே இந்த பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுத்து அரசாங்கம் திவாலாகி கொண்டிருக்கிறது. அது போன அரசாங்கத்தில் எடப்பாடியும் சொன்னார், இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பொன்முடியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதனால் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். மாணவர்களைத்தான் ஈஸியாக டேம்பர் பண்ண முடியும், உணர்வு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 20 வயசு 25 வயசுல கம்யூனிஸ்டா இல்லைன்னா நீ மனுஷன் இல்லை, 40 வருஷத்துக்கு அப்புறம் நீ கம்யூனிஸ்டா இருந்தா நீ மனுஷனே இல்லை அப்படி. அதனால அந்த பக்குவத்தில் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அது ஃபாரின் யூனிவர்சிட்டி உள்ள வரும்போது ரெண்டு விதமான ஆபத்து இருக்கிறது. ஒன்று, அவங்களுடைய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று நினைக்கக்கூடிய ஒரு, இப்போது ராகுல் காந்தி கேம்பிரிட்ஜில் போய் பேசினார், என்ன பேசினார், இந்தியாவை மட்டமாக பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாங்க, இந்தியாவை வந்து மட்டமாக பேசி அந்த இடத்துல சைனாவினுடைய கம்யூனிசத்தை புகழ்ந்து பேசி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை மட்டமாக பேசி இந்தியாவில் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குன்னு ராகுல் காந்தி பேசுகிற அளவுக்கு இருந்ததா இல்லையா, கேம்பிரிட்ஜில் போய் அதுதானே பேசினா, விக்ரம்லாம் பேசிட்டு இருந்தாரா இல்லையா,
மன்மோகன் சிங் சொல்லும்போது நான் ஏன் புழுவில் துப்பி வச்சுட்டு இருக்கேன்னா நான் அங்கே படித்ததுனால தான் கேம்பிரிட்ஜர் படித்ததுனால சொல்லியிருக்காரா இல்லையா? ஸோ இது ஒரு விகிதமாக அடிமைத்தனம். ஃபாரின் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு அடிமைத்தனம், உங்களுடைய சிந்தனையை கரெக்ட் பண்ணக்கூடிய அடிமைத்தனம். அதை பற்றி துணை ஜனாதிபதி நியாயமான முறையில் தகுந்த அக்கறையோடு எச்சரித்திருக்கிறார். நியாயமான எச்சரிக்கை. ஆனால் இந்த அரசு அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, அதுவும் நமக்கு தெரியும். அவர் எச்சரித்தது அரசுக்காக இல்லை, ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோருக்காக சமுதாயத்துக்காக. அப்படித்தான் இதை நம்ம. இன்றைய செய்திகள் குறித்து தங்களது சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நம்பி சார். நன்றி கமராஜ். இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.